ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து லீப் ஸ்டிச். இது வந்து லீப் மாதிரி ஒரு டிசைனில், இல்லை ஒரு மேங்கோ டிசைன், ஒரு பீக்காக்கோட ஃபெதர், ஒரு திலகம் ஷேப்பில் இருக்க ஒரு டிசைன், அதுக்கப்புறம் பீக்காக்கோட பாடி, இல்லை ஏதாவது ஒரு அன்னம் அந்த மாதிரியெல்லாம் போடுறீங்க அதோட பாடி, எந்த இடத்துல வேணால் இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஃப்ளை ஸ்டிச் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதே மாதிரி தான் இருக்கும், ரெண்டே ரெண்டு டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் இதில். ஸோ அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் அந்த லீஃப்பில் வந்து இது எப்படி போடலாம் அப்படிங்கிறதே நான் ஃபில் பண்ணி நான் இப்போ காட்டுறேன், அதை வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு லீஃப் இருக்குன்னா, இப்போ இதில் வந்து சென்டரில் ஒரு லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் என்னென்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுறது இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த லென்த்து வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து கவனமாக செலக்ட் பண்ணும். இப்போ இந்த லீஃப்பில் சப்போஸ் ஒரு சிலர் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வந்து நமக்கு இப்படி இருக்குன்னா, இப்போ லீஃப் இருக்குன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி நமக்கு வி ஷேப் மாதிரி அழகாக வரும், லீஃப் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி போடணும். நீங்கள் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த வி ஷேப் வந்து நமக்கு வராது. ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது சென்டரில் ஒரு சென்டர்லேருந்து ஒரு 3/4 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த லென்த் வந்து பார்த்தா தெரியும்ல உங்களுக்கு, கொஞ்சம் ஒரு அளவுக்கு பெருசாக அந்த மாதிரி அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து போடுறேன். இப்போ நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இது வந்து 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த எண்டு இருக்கு இல்லையா, இந்த எண்டு வரைக்கும் நான் போடுறேன். போட்டுட்டு பட்டன்களுக்கு எப்படி கொண்டு வருவோம், பின் கீழே கொண்டு வருவோம், அதே மாதிரி தான் நம்ம கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்து பக்கத்தில் ஒரு லாக், ஏன்னா வந்து நம்ம திருப்ப போகிறோம் அதனால நம்ம லாக் போட போகிறோம். போட்டுட்டு இந்த ரெண்டு சைடும் நம்ம போட்டுட்டே வர போகிறோம். இப்போ அடுத்தது வந்து இங்கே அந்த லீஃப் லைன் வரைஞ்சிருப்பீங்கள்ல அந்த இடத்துல வந்து நம்ம செயின் போட போகிறோம். இப்படி போட்டு லெஃப்ட் சைடு ஒன்று போட்டுட்டு நீ ரைட் சைடு ஒன்று. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போட போகிறோம். இங்கே வந்து ஒரு லாக் போட்டுட்டு ஒரு செயின் போட வேண்டியதில்லை, அப்படியே நம்ம திருப்பணும். இதுதான் வந்து ஃப்ளை ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஃப்ளைனா நம்ம வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி நமக்கு டிசைன் வரும். இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட், ஸ்டார்டிங்கில் ஒன்று போட்டோம் இல்லையா அது ஒரு டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ளைல வந்து இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் லாக் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு அடுத்தது போயிருப்போம். இங்கே வந்து லாக் போட்டுட்டு அப்படியே நம்ம திருப்புறோம். இதுதான் வந்து இதோட ரெண்டு டிஃப்ரெண்ட். ஃப்ளைக்கும் லீஃபுக்கும் உள்ள ரெண்டு டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா இதுதான். இப்போ இந்த ரைட் சைடு போட்டாச்சு, அடுத்தது வந்து லெஃப்ட் சைடு. அதே மாதிரி இதில் என்ன கவனிக்கணும்னா, நீங்கள் இப்படி போடுறீங்க, போடும்போது வந்து இந்த இங்கே போடுற இங்கே எங்கே போடுறீங்களோ அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் போடுங்க. அப்படி போடும்போது தான் நமக்கு அழகாக கிடைக்கும், கேப் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே போட்டுட்டு இழுத்துட்டு நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல லாக் போடுவாங்க. அதே மாதிரி இந்த சைடுலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த இடத்துல அந்த கிராஸில் போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. நம்ம இப்படி எடுத்துகிட்டு வந்து சென்டரில் அதுக்கு கீழே லாக் போட்டு திரும்ப இப்படி போட்டுட்டு திரும்ப வந்து அதே சென்டரில் தான் நம்ம லாக் போடணும். அப்படி போடும்போது தான் சென்டரில் வந்து ஒரு முடிச்ச மாதிரி வந்து ஒரு அழகான டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போட்டுட்டு இந்த இப்படி போடுறோம்ல அதே மாதிரி இப்படி போ இப்படி வருது அதே இந்த இடத்துல போடுவாங்க, லாக்கு போட்டுட்டு அப்படியே இப்படி திருப்புவாங்க, திருப்பிட்டு வந்து இந்த இடத்துல போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த சென்டர் லைன் மேலேயே வந்து நீங்கள் லாக் போடணும். இப்போ லாக் இந்த பக்கம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் இங்கே இதுக்கு வந்து நீங்கள் உள்ளே வந்து ஃபில்லிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் வெளியே வந்து கண்டிப்பாக வந்து அவுட்லைன் கொடுக்கணும். இந்த அவுட்லைன் கொடுக்கறது வந்துட்டு சேம் இதே கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் மாதிரி இந்த க்ரீனுக்கு வந்துட்டு எது போட்டால் நல்லாயிருக்கும், டார்க் க்ரீனு இல்லை ப்ளூ கலர் இல்லை ஆரஞ்சு ரெட்டு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம், இல்லை ஜரியில் வந்து ரெண்டு லைன் அவுட்லைன் கொடுக்கலாம், இல்லை எதுவுமே வேணாம் நான் பீட்ஸில் கொடுக்குறேன் அப்படின்னா பீட்ஸ்லையும் நீங்கள் கொடுக்கலாம். பட் ஆனால் அவுட்லைன் இதை கொடுத்தா தான் அழகாக இருக்கும். இப்படி நீங்கள் போட்டுகிட்டே வாங்க, இது எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக போடுறோமோ அந்த அளவுக்கு இது ரொம்பவே அழகாக இருக்கும். நெருக்கமாக போட்டது தான் இதோட அழகு. ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எக்ஸ்ட்ரா செயின் லாக் போட்டுட்டு அப்படியே நம்ம திருப்புறோம். எக்ஸ்ட்ரா செயின் வந்து நம்ம எதுவுமே நம்ம போடுறது இல்லை, இதில் ஒரு ரைட்டில் ஒரு செயின் லெஃப்டில் ஒரு செயின் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கொடுக்குறோம்.
இந்த முடிச்சுட்டு லாக் போடுறது வந்து இந்த லைன் மேலேயே நம்ம போடணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி போடும்போது நீங்களே பாருங்கள், ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இழுக்கும்போது பார்த்து இழுங்க, ரொம்ப டைட்டாக இழுத்துறாதீங்க, சுருக்கம் கிடைக்கும். அவுட்லைன் வந்து த்ரெட்லாம் போடலாம், ஜரிலாம் போடலாம், பீட்ஸ்லாம் போடலாம், ஸ்டோன் செயின் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எதுனாலும் வச்சு நம்ம இதை வந்து டெக்கரேட் பண்ணலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட இமேஜினேஷன், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்மளோட நீட்ஸை பொறுத்தும் நம்ம இதை போடலாம். ஸோ இப்படியே வந்து நீங்கள் போட்டுட்டு வரீங்க. இங்கே போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து எனக்கு முடிய போகுது, ஃபில்லிங் வந்து முடிய போகுது, இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா ஒரு சைடு மட்டும் நம்ம போட்டுட்டு போட்டு பேலன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே போடணும் அப்படிங்கிற நீட் வந்து நமக்கு இல்லை. இந்த ஆரியை பொறுத்தளவுக்கு இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இங்கே வந்து நம்ம இந்த சைடு எனக்கு லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ரைட் சைடு வந்து இன்னும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே ரைட் சைடு முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு போகாமல் லாக் போட்டு திரும்ப ரைட் சைடே வந்து நான் போட்டு இந்த ஸ்பேஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதை முடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம அவுட்லைன் போடணும். இப்போ நான் அவுட்லைன் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில், அதாவது ஆரஞ்சு கலர்லாம் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை வந்து முடிச்சுட்டேன், நான் லாக் போட்டுக்கிறேன். இப்போ அதே த்ரெட்டில் போடணும், அதே கலரில் போடணும் அப்படின்னா நம்ம அப்படியே இந்த நாட் போடாமல் நம்ம அப்படியே கன்வியூ பண்ணியிருக்கலாம். நான் வந்து ஆப்போசிட் கலரில் போடுறேன். இதில் வந்து சிங்கிள் லைனாக கொடுத்துக்கலாம், இல்லை டபுள் லைன் வேணும் அப்படின்னாலும் டபுள் லைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீட்ஸ் போட்டு, பீட்ஸ் ஒரு லைன் போட்டு திரும்ப வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். அந்த அவுட்லைன் வந்து திரும்ப ஆரஞ்சிலே கொடுக்கலாம், இல்லை ஒரு ஆரஞ்சு, ஒரு பீட், இன்னொன்று வந்து ஒரு ஜரி, அந்த மாதிரி கலர்லேயும் நம்ம கொடுத்துக்கலாம்.
எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த செயின்குள்ளே விட்டு முடிச்சிங்கன்னா கண்டினியூட்டியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடமோ எண்ட் பண்ணிடமோ உங்களுக்கு தனியாக தெரியாது. ஸோ முன்னாடி போட்ட அதே செயின்குள்ளே விட்டு நான் வந்து நாட் போட்டுக்கிறேன். இந்த லென்த்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து இது வி ஷேப்பில் நமக்கு கிடைக்கிது. முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு வி வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் உள்ள லென்த்தாக ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நெருக்கமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ஒரு ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி முடிச்சுட்டே வரணும். ஸோ இப்படி தான் நம்ம போட போகிறோம்.